முதுகெலும்பில்லாத இந்திய அரசினுடைய விடுபடியலாக இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் விழுந்து விழுந்து இந்த ரணில் விக்ரமசிங்கே உடைய பிரதம பதவியை வரவேற்று அதிலே வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் ஏதோ தாங்கள் நல்ல பிள்ளைக்கு வந்து கோட்டாபே எதிர்க்கிறோம் என்று ஒரு பக்கம் சொல்லி போட்டு அந்த கோட்டாபே என்ற முழு தலைவிலையும் வாழுகின்ற மனசில கூடத்துக்கு போறதுக்கும் வந்து கோட்டாபே கேட்காமல் வந்து நடந்து கொள்ள முடியாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஒரு முற்றிலும் இந்திய அரசினுடைய எடுபடிகளாக செயல்படுகின்ற இந்த ஒரு ஒரு தரப்பாக மட்டும்தான் இந்த அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் இன்றைக்கு செயல்படுகின்ற. அதில் ஒரு தரப்பு வந்து அந்த எங்களை எப்படி என்றாலும் தோக்கடிக்கணும், மாற்று தரப்பு நாங்களாக இருக்கக்கூடாது என்றதுக்காக வந்து சும்மா பிரிஞ்சு தான் ஒரு தேசியவாதி என்று நடிச்சு கொண்டு இருக்கிற விக்னேஸ்வரன் வந்து அறிவிச்சிருக்கிறார். வந்து அமைச்சு பதவியிலே மீட்கிறது பரவாயில்லை. சுமந்திரன் வந்து கொஞ்சம் நாசுக்காக வந்து இல்லை இல்லை நாங்கள் அரசாங்கத்தோடு வரமாட்டோம், ஆனால் தவிசாளர் பதவியில் வந்து நாங்கள் எடுப்போம், அரசாங்கம் நியமிக்கிற தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கும் தாண்டி பெரும் தேசியவாதியாக பொட்டுத்தாடி ஐயா காட்டுற ஒருவர் வந்து போய் சொல்லியிருக்கார் வந்து அமைச்சு பதவியும் ஏற்பது வந்து பரவாயில்லை. அப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மக்கள் சரியாக விளங்கி கொள்ளுவணும். இன்றைக்கு இந்த இனப்படுகொலையை செய்த கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய குடும்பாட்சி, தன்னுடைய தரப்பை பாதுகாக்கிறதுக்கு மேற்குக்கும் இந்தியாவுக்கும் சரணடைந்து இருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய நியமனம், அந்த நியமனத்தை வைத்து மேற்கும் இந்தியா விரும்பின வகையிலே தமிழ் தரப்புகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற இந்த நீதியை கோரி இன்றைக்கு போராடுகின்ற தமிழ் மக்களுக்கு முகத்தில் அரைச்ச வகையிலே இந்த அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற தமிழ் கட்சிகள் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உண்மைகளை நம்முடைய மக்கள் சரியான கோணத்தில் விளங்கி கொள்ளணும். சிங்கள மக்களை பொறுத்தவரையில் வந்து தான் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்றால் ஒரு போலியான ஒரு எண்ணத்தை, அட இது கொஞ்சம் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணத்தை வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து உருவாக்கி உரிமையை கோருகின்ற செயல்பாட்டை வந்து கைவிடுவது, இல்லாட்டி அதில் இருந்து கொஞ்சம் பின்வாங்குற